தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தலைமை செயலாளர் சண்முகம், மூத்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய துறைகளின் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். இந்த மாதம் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. தற்போது மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை நடைபெறும் உயரதிகாரிகள் கூட்டத்தில் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். ஏரிகள், குளங்களை தூர்வாருதல், தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தல், மழைநீர் தேங்காமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், வடிகால்களை தூய்மைப்படுத்தி தயார்படுத்துதல் போன்ற முக்கிய விஷயங்கள் குறித்து நாளைய கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்று நீடித்து வரும் நிலையில் பருவமழை காலத்தில் டெங்கு போன்ற தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஆலோசனை நடத்துவார் என்று அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.